வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ்ச் சொந்தங்களே, நான் உங்கள் இயன்பா. தொடர்ச்சியாக மேதகு பிரபாகரன் அவர்களை குறித்த சர்ச்சைகள் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுது நார்வே நாட்டிலிருந்து இலங்கையில் விடுதலை புலி இயக்கத்திற்கும் இலங்கை ஆட்சியாளர்களுக்கும் சமாதான தூதுவராக திகழ்ந்து கொண்டிருந்த எரிக் சோகேல் அவர்கள் இப்பொழுது மேதகு பிரபாகரன் அவர்களை மையப்படுத்திய ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். எரிக்கின் இந்த கருத்து எதரை மையப்படுத்திய கருத்தாக இருக்கிறது என்பது முதன்மை பொருளாக இருக்கிறது என்பது ஒருபுறம் இருந்தால் கூட, இந்த சூழலில் இந்த கருத்தை அவர் எடுத்து வைப்பதற்கான களம் ஏன் அமைய வேண்டும் என்கின்ற கேள்விகள் மனதிற்குள் எழும்புகின்றன. விடுதலை புலி இயக்கத்தின் வீழ்ச்சிக்கு பல காரணங்கள் சொல்லப்படுவது உண்டு. கருணா போன்றவர்களுடைய பிரிவு, அதுபோல கருணா போன்றவர்கள் இலங்கை ஆட்சியாளர்களோடு கைகோர்த்து கொண்டு விடுதலை புலி இயக்கத்திற்கு எதிரான களத்தை உருவாக்கிய ஒரு களம், அதுபோல கேபி என்கின்ற பத்மநாபன் அவர்கள் ஏற்படுத்திய களம் கூட விடுதலை புலி இயக்கத்தின் வீழ்ச்சிக்கு ஒரு பெரிய ஒரு சூழலை உருவாக்கியது என்பது மறுப்பதற்கு இல்லை. அதன் பின்பு அன்றைய சூழலில் இந்தியாவின் ஆட்சிபீடத்தில் இருந்த காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர்கள் எடுத்த நகர்வுகள் ஒட்டுமொத்தமாக விடுதலை புலி இயக்கத்தின் செயல்பாடுகளை முற்றிலுமாக முறியடிக்கக்கூடிய களங்களாக மாறியது. இவைகள் வரலாற்றில் பதிவாகியிருக்கக்கூடிய உண்மைகள். இந்த துரோகங்களோடு இன்னொரு துரோகமும் பட்டியலில் சேர்க்கப்படும் என்றால் அது எரிக் அவர்களை தான் குறிப்பிட முடியும். நார்வே நாட்டிலிருந்து சமாதான தூதுவராக அவர் விடுதலை புலி இயக்கத்திற்கும் இலங்கை ஆட்சியாளர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான களத்தை கையில் எடுத்த மனிதர். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் அவர் விடுதலை புலி இயக்கத்திற்கு ஆதரவான செயல்பாடுகளை எடுத்தாரா என்கின்ற கேள்வி வைக்கின்ற பொழுது அவைகள் கேள்விகளாகவே நின்றுவிட்டன. காரணம், விடுதலை புலி இயக்கம் யாரை பெரிது நம்பியதோ அவர்கள் அனைவருமே துரோகத்தின் உச்சத்தில் நின்றார்கள் என்பதற்கு எரிக் அவர்கள் மிகப்பெரிய ஒரு உதாரணம். அதனால்தான் இன்றைய சூழலில் ஈழ மக்களிடம் எரிக் என்கின்ற பெயரை உச்சரிக்கின்ற பொழுதெல்லாம் கோபங்கள் கொப்பளித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. அது எரிக் அவர்கள் ஈழத்தமிழர்களுக்கு செய்த மாபெரும் துரோகம் என்று கூட அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். தற்பொழுது காலநிலையை குறித்த ஆய்வுகளுக்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரியாக எரிக் அவர்களை ரணில் விக்ரமசிங்கே நியமித்தார். அப்படி நியமித்த பொழுது பல கேள்விகள் எழும்பின. எதற்காக எரிக் அவர்களை இப்பொழுது கொண்டு வந்து நியமிக்க வேண்டும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பல நாடுகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எரிக் சரியான ஒரு நபராக இருக்கிறார் என்கின்ற காரணம் முன்னெடுத்து வைக்கப்பட எரிக் அவர்களுடைய பயண பட்டியலில் இலங்கையின் பக்கங்கள் நிரப்பப்பட்டன. தற்பொழுது எரிக் அவர்கள் இந்திய ஊடகம் ஒன்றுக்கு அவர் கருத்தை பதிவிடுகிறார். அப்படி கருத்துக்களை பதிவிடுகின்ற பொழுதுதான் மேதகு பிரபாகரன் அவர்களை குறித்த செய்தி அவரிடம் எடுத்து வைக்கப்படுகிறது. அப்படி அந்த செய்தியை வைத்த பொழுது எரிக் அவர்கள் மிக துல்லியமாக கருத்தை பதிவிடுகிறார். அவர் பதிவிடுகின்ற கருத்து என்னவென்றால், மேதகு பிரபாகரன் அவர்களும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் உயிருடன் இல்லை. அவர்கள் இறுதிக்கட்ட போரில் அவர்கள் மரணிக்கப்பட்டு விட்டார்கள், அல்லது கொலை செய்யப்பட்டு விட்டார்கள், அல்லது அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்கின்ற விடயத்தை அவர் அழுத்தமாக பதிவிடுகிறார். எதற்காக எரிக் இந்த விடயத்தை இப்பொழுது பதிவிட வேண்டும் என்கின்ற கேள்வி எழும்புகிறது. இங்கு மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்கின்ற கருத்து எடுத்து வைக்கப்பட்டதின் காரணமாக பலருடைய தேடல்கள் அதை குறித்த ஒரு பயணத்தை எடுக்கிறது. அப்படி அந்த பயணத்தை எடுக்கின்ற பொழுது அது சார்ந்த நபர்களிடம் கேள்விகளை கேட்பது பரவும். அப்படித்தான் எரிக் அவர்களிடமும் கேள்விகள் கேட்கப்பட்டன. அந்த கேள்விகளுக்கு அவர் அளித்த பதில்தான் மேதகு பிரபாகரன் அவர்களும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் உயிருடன் இல்லை என்பதை அவர் அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார். எரிக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த கருத்து ஏற்புடைய கருத்து என்று நாம் எடுத்துக்கொண்டால் கூட அதற்கான ஆதாரங்களைத்தான் இப்பொழுது சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள்.
நீங்கள் மேதகு பிரபாகரன் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார் என்பதை அழுத்தமாக பதிவிடுகிறீர்கள். அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலைமையில் நாங்கள் இருக்கிறோம், ஒத்துக்கொள்கிறோம். அவர் மரணத்தை தழுவிவிட்டார் என்பதை ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் அவருக்கு டிஎன்ஏ மூலக்கூறுகள் சோதனை நடத்தப்பட்டது என்று நீங்கள் அறிவித்தீர்களே, அந்த பரிசோதனை முடிவுகளை வெளியிடுங்கள் என்ற கேள்வியை வைக்கிறார். இன்னொரு கேள்வியையும் அவர் வைக்கிறார். அந்த கேள்வி, நீங்கள் காட்டிய உடல் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய உடல்தான் என்பதை நிரூபிப்பதற்கு கருணாவின் சாட்சியை தவிர வேறு எந்த சாட்சியை நீங்கள் எடுத்து வைத்திருக்கிறீர்கள்? அதற்கான ஆய்வுகள் என்ன செய்யப்பட்டது என்கின்ற கேள்விகள் எழுப்பப்பட்டன. அதுபோல மேதகு பிரபாகரன் அவர்களுடைய இறப்பு சான்றிதழ் கொடுக்கப்பட்டதா என்கின்ற கேள்வியும் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கான பதில்களை இதுவரை இலங்கை அரசாங்கம் கொடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது எரிக் அழுத்தமாக பதிவிடுகின்றார், மேதகு பிரபாகரன் அவர்கள் மரணத்தை தழுவிவிட்டார், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் மரணத்தை தழுவிவிட்டார் என்று. சமாதான தூதுவராக ஈழமண்ணிற்கு வருகை தந்த எரிக்கு தமிழ்ச் சொந்தங்கள் கொடுத்த வரவேற்பு இன்று வரை மனதிற்குள் நிற்கின்றது. தங்களுடைய உறவாகத்தான் எரிக்கை அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் எரிக் அவர்கள் எடுத்து வைத்த களங்கள் அல்லது எரிக் அவர்கள் கொண்டு சென்ற பாதைகள் அனைத்துமே விடுதலை புலி இயக்கத்தையும் ஈழ போராட்டத்தையும் சிதைப்பதற்கான ஒரு களத்தை அது எடுத்து வைத்து விட்டது. இப்பொழுது அதே எரிக் இன்று மேதகு பிரபாகரன் இல்லை என்பதை அழுத்தமாக சொல்கின்றதின் பின்னணியில் ஒட்டுமொத்தமாக விடுதலை புலி இயக்கத்தின் கதைகள் முடிக்கப்பட்டு விட்டன. இப்பொழுது இலங்கையில் தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்களர்கள் இணைந்து செல்வதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த மாற்றத்தை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இந்த மாற்றம் இப்பொழுது அரங்கேறி இருக்கிறது. எனவே இனி ஈழம் சார்ந்த போராட்டங்களை மையப்படுத்திய ஒரு களம் இலங்கை மண்ணில் அரங்கேறுவதற்கான வாய்ப்புகளோ அல்லது உருவாகுவதற்கான களங்களோ அமையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடுத்த கருத்துகளையும் எரிக் பதிவு செய்திருக்கிறார். அப்படி என்றால் மேதகு பிரபாகரன் அவர்கள் இல்லை என்கின்ற கருத்தை எரிக் பதிவு செய்வதற்கான அவசரம் என்னவென்றால், இங்கு ஈழப் போராட்டம் நீர்த்து விட்டது என்பதை பறைசாற்றுகின்ற இலங்கையின் ஆட்சியின் ஊதுகோலாக நின்று இந்த கருத்தை பதிவிடுகிறார் என்பதாகத்தான் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக ஈழமண்ணில் அல்லது இலங்கையில் மேதகு பிரபாகரன் அவர்களை குறித்த கருத்துகள் தொடர்ச்சியாகவே பதிவாகி கொண்டு இருக்கின்றன. ஆனால் தொடர்ச்சியாக கருத்துக்களை பதிவிடக்கூடியவர்கள் இருக்கு என்கின்றவர்களும் இல்லை என்று சொல்கின்றவர்களும் ஆதாரங்களை வைக்காமலே பயணித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவரவர் கற்பனைக்கு ஒவ்வொரு கதைகளை எழுதி அதற்கு அவர்கள் பூச்சூட்டி விடுகிறார்கள். ஆனால் உண்மை நிலவரம் என்ன என்பது யாரும் இதுவரை சொல்லாத களங்களாகவே இருந்து கொண்டு இருக்கின்றது. தமிழ்ச் சொந்தங்களை பொறுத்த மட்டில் எங்கள் மனதில் மேதகு பிரபாகரன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நம்மை பொறுத்த மட்டில் இம்மண்ணில் அல்லது எங்களுடைய மனங்களில் மேதகு பிரபாகரன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். எரிக் போன்ற கைக்கூலிகள் சொல்கின்ற கதைகளுக்கு ஆதாரங்கள் இருக்குமென்றால் அதை ஏற்பதற்கு தமிழ் சமூகம் தயாராக இருக்கிறது என்பதுதான் பதிவு. நன்றியுடன் இன்பா.